நம்ம செட் போட்டு அருமையாக ஒரு பாட்டு கேட்டுகிட்டு இருக்கும்போது இந்த பாட்டு என்ன படம்னு யோசிச்சுண்டா அந்த மாதிரி படங்கள் பாடல்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் சினிமா ரிவ்யூஸ் மியூசிக்கல் ரிவ்யூஸ்லாம் நிறையா பார்த்துருக்கலாம் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் சினிமா பற்றி இந்த சேனலில் பார்க்க போகிறோம் இது வந்து டென்ட் கொட்டா நான் உங்கள் ரிஷா நம்ம முதல்ல பார்க்க போகிற படம் வந்து மூணு அதாவது த்ரீ அனிருத்தோட பிரேக் த்ரூ ஆல்பம் தனுஷோட வேறு லெவல் ஆக்டிங் அப்புறம் நிறைய சாங்ஸ் போனி போ வைதுஸ் கோலவரி இந்த மாதிரி பாட்டெலாம் வேறு லெவல் ஹிட் ஆனாலும் இந்த படம் ஏன் ஓடலன்னு உங்களுக்கு தோணுதுண்டா ஏன்னா தான் நம்ம நைன்டிஸ் கிச்சோட மெமரிஸு அப்புறம் டூ கே கிச்சோட மெமரிஸ் ஸ்கூல் மெமரிஸ் காலேஜ் மெமரிஸ் எல்லாத்தையும் நம்ம அடிவத்திலேயே தூண்டி விட்டாலும் இந்த படம் ஓடாத காரணம் என்ன ஏன்னா செகண்ட் ஆஃபில் தனுஷ் சைக்கோ மாறினதான் நான் நினைக்கிறேன் அவர் சைகோ மாறினதுலேருந்து ஆடியன்ஸும் சைக்காவோம் ஆகிட்டாங்க தமிழ் சினிமாவில் ஒரு ஃபார்முலா இருக்குது ஹீரோ செத்து போனால் படம் ஓடாதுன்னு சொல்லுவாங்க அது கூட இந்த படத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலான்ற என்னோடய கருத்து என்னோடய கருத்து மட்டும்தாங்க இப்போது ரெண்டாவது படம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா ப ப என் பக்கம் பா இனிமேல் மாட்டேன் சாரி தான் பார்க்க போகிறோம் பாபாவோட ஆர் ரோமனோட பயங்கரமான ஒரு மியூசிக்கல் இருந்தாலும் ரஜினியோட பயங்கரமான ஸ்டெப்ஸ் இருந்தாலும் ஹீரோயின் மனிஷா கோயிலாலா பார்த்துட்டே இருக்கலாம் கொயிலாலா வரலைங்க பார்த்துட்டே இருக்கலாம் அவங்கள இந்த மாதிரி பல ப்ளஸ் ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் கவுண்டமணி விட்டேனே கவுண்ட்மணியோட காமெடி இருந்தாலும் இந்த படம் ஓடலை ஏன்னா இந்த படம் வந்து ரஜினியோட வைல்டஸ்ட் ஃபேன்டி ரஜினி வந்து இமயமலை போன கதையெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி மூணு மணி நேரத்துக்கு நம்மளை வச்சு அறுத்துட்டார் அதனால தான் இந்த படம் ஓடலைன்றது என்னோட கருத்து சாரி ரஜினி ஃபேன்ஸ் இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து ராமா 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 கிட்ட வில்லு கேட்டேன் வில்லு கதை அதெல்லாம் கேட்டதுக்கு ஒரு கதையை கேட்டிருக்கலாம் அவர் ஏன்னா சிவகார்த்திகை நான் சொன்னது தான் நான் சொல்லலை இந்த படம் ஓடாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா போக்கிரி ஒரு ரீமேக் படம் அதே மாதிரி இது ஒரு ரீமேக் படம்ன்றதுனால அப்படியே விஜய் காதை கேட்காம நடிச்சிட்டாரோன்னு நான் நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் விஜயோட ஃபார்முலா ரொம்ப ரிப்பிட்டேட்டிவாக இருந்ததுனால இந்த படம் ஆடியன்ஸுக்கு சளிச்சு போயிடுச்சு நம்ம நயன்தாராவை இந்த படத்தில் பார்த்துட்டே இருக்கலாம் சரி கிசா சே ஜல்சா ஜல் சா அந்த பாட்டெல்லாம் நான் ரசித்து ரசித்து பார்த்துருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் என்னடானா கௌதம் வாஸ்தேவ் மேனனோட பெரிய மாஸ்டர் பீஸ்ன்னு அவர் நினச்சிட்டு இருந்த படம் ஆனால் நம்ம அதை ஒத்துக்கல நீந்தானே எந்த பொன் வசந்தம் பாட மாட்டேன்னு சொன்னேன் இல்லைன்றீங்களா பாடுவேன் பாடிட்டே இருப்பேன் ஏன்னா இந்த பாட்டெல்லாம் என்ன மாதிரி கட்டக்குடலில் பாடினாலும் சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு ஏன்னா இளையராஜாவோட கம்பேக் மூவின்னு நான் நினைக்கிற மூவி இதுதான் நீந்தானே என் பொன் வசந்தம் இந்த படம் ஏன் ஓடலைன்றது என்னோட கருத்து என்னடானா ஜிவிஎம் படத்தோட எல்லா படத்தோட மேஷப் வீடியோஸ் மாதிரி இருந்துச்சு இந்த மூவி ஜெஸ்ஸின்னு வச்சு அதை ஒரு அருள் இருத்தானுங்க அப்புறம் வாரணம் ஆயிரத்தோட மேஷப்பும் இதில் இருந்துச்சு நிறையா ஸ்கூல் காலேஜ் ஸ்டோரிஸ் எல்லாம் எடுத்து அப்படியே சொல்லி விட்டார் ஜிவிஎமுக்கு கதை கிடைக்கலனா பழைய ஸ்கிரிப்டை எடுத்து விண்ணு கோடி மரணம் பண்ணுறது கடைசியாக நம்ம பார்க்க போகிற படம் என்னடானா ஹைப்புக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும் நான் சொல்கிறேன் என்னடானா இந்த ராஜூ பாயின் பேரை கண்டாலே அது மாதிரி அந்த மாதிரி ஒரு பாட்டுங்க யுவன் சங்கர் ராஜாவோட வெறித்தனமான ஒரு ஆல்பம் இந்த ஆல்பமில் இருக்கிற எல்லா பாட்டை கேட்டாலும் எல்லாருமே டான்ஸ் ஆடுவோம் முக்கியமாக நம்மளும் ஒத்துக்குவோம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சன் மியூசிக்கில் போடும்போது என் கண் முன்னாடியே வந்து போயிட்டு இருக்கும் அந்த சமந்தா ஸ்டெப்ஸ் ஆல்வேஸ் எக்ஸைட்டிங் ஆனால் இந்த படம் என் ஓடலை ஏன்னா இது ஒரு மூணு மணி நேரம் டிக்டாக் வீடியோ மாதிரி இருக்கும் இந்த படம் ஒரே ஸ்லோ மோஷனில் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருப்பாரு என்னதான் சூர்யா ஃபேன்ஸ் நீங்களே இதை ஒத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த துப்பாக்கி வில்லனோட அவர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதே நம்மளால் நம்ப முடியாது பாருங்க இவங்க ரெண்டு பேர் பெஸ்டீஸா இருக்கலாம் நம்மளுக்கு தானும் இல்லை இவனுமா அவளும் இவனுமா எப்படி நான் சேர்ந்தாங்க அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இருக்கும் அது மாதிரி நிறைய வில்லன்லாம் பார்க்க நம்பவே முடியாது ஏதோ சேட்டு கடையில் பான்பரா விற்கிற மாதிரி இருக்காரு அந்த வில்லன் அவர் வில்லன் சொன்னால் நம்மங்கேயும் நம்புறது அதனால இந்த படம் ஓடாமல் போச்சு இன்றைக்கி நம்ம அஞ்சு பாட்டு இட்டு படம் ஃபுல்லாக பண்ணது பார்த்தோமா இந்த மாதிரி நிறையா இன்ட்ரஸ்டிங் டீட்டெயில்ஸு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வேணும்னா டென்ட்டு கொட்டால வந்துட்டே இருக்குது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபிலிமி ஃபோக்கஸ் தமிழ்